أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تضرع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لخلقه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم سميكم மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த நோன்பு திருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அவனது இல்லத்தில் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்பல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை பதிகில் சொர்க்கத்தில் ரையான் என்ற வாயிலின் வாயிலாக எந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் அவனது சோபனமான அழைப்பை விடுத்து மிக உயர்ந்த சொர்க்கத்தில் இடத்தை வழங்க அவன் முடிவு செய்திருக்கிறானோ அந்த உயர்மிகு நோன்பாளிகளின் பட்டியல்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இடம்பெறச் செய்வானான். உங்கள் அனைவருக்கும் எங்கள் கோடம்பாக்கம் புள்ளியூர் மஸ்ஜிதினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக பெருமக்கள், சங்கைக்குரிய இறையில்ல ஊழியர்கள், இமாம், துணை இமாம், சங்கைக்குரிய பணியாளர்கள், ரமதானுடைய பகுதிகள் உள்ளிட்ட ரமதானின் மற்ற பகுதிகளில் கூட
இந்த பள்ளிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டு ஊழியர் செய்யக்கூடிய இளைஞர்கள் சிறார்கள் அத்தனை பெருமக்களின் சார்பாகவும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அடிப்படைகளுக்கும் நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குன்று ஆம் மகத்தும் மிகை ஆண்டு முழுவதும் நலமோடு இருக்க நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். சந்தைக்குரிய பெருமக்களே, மிகச்சிறந்த ஒரு தினத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த தினம் என்பது நமது கண்களுக்கு தென்படாத பல்வேறு பாக்கியங்களை தருகிற தினம். யௌமுல் ஜஸா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெகுமதியை பெறக்கூடிய நாளாக இந்த நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். வெகுமதிகள் யாருக்கு கிடைக்கும்? இந்த உலகத்தினுடைய ஒண்ணுதலோடு பயணிக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் எங்கு படித்தாலும் சரி, அப்படி படித்தவர்கள் ஒரு நாள் அதற்கான பரீட்சையை எழுத வேண்டும். அந்த எக்ஸாமில் அவர் தேர்ந்தெடுத்த தேர்ச்சியை பொறுத்து அவருக்கான வெகுமதிகள் இருக்கிறது. சராசரியாக அவர் ஒரு ஜஸ்ட் பாஸ்ல இருந்திருக்கிறாரா அல்லது நிறைய இதுக்கப்புறம் அட்டம் பண்ண வேண்டிய நிலையில நிறைய ஊட்டு வச்சிருக்கிறாரா இல்லைன்னா உயர்தர தரத்தில் அவர் தன்னுடைய மதிப்பெண்ணை தக்க வைத்திருக்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு பாகங்கள் இருப்பதை போன்று இறை சமூகத்திலும் அத்தகைய பாகங்கள் உண்டு. இந்த உலகத்தில் அல்லாஹ் எவைகளை நியதிகளாக அமைத்து வைத்தானோ இதை வைத்து நாம் மறுமையை சற்று கொஞ்சம் கூடுதலாக சிந்தனை செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் அப்படித்தான், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அதன் சூழல்களை அப்படித்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இதில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, அப்படியே அதை நன்மைக்கு பொருத்தி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளினுடைய முடிவை அல்லாஹ் அமைத்ததின் பொருட்டு ஒரு நாள் உனக்கும் முடிவு உண்டு. நானெல்லாம் இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. உன்னால ஒரு நாளைக்கு மேல ஒழுங்கா முடிச்சுட்டு கூட இருக்க முடியாது. நீ தூங்கியே ஆகணும். ரெண்டாவது நாள் நீ தள்ளாட ஆரம்பிச்சிருவார். மூணாவது நாள் உன்னை அறியாம நீனே விழுந்துருவார். இல்ல இல்ல, நாங்கெல்லாம் அப்படி கெத்தா இப்ப தூங்கலாம் மாட்டோம், வார மூணு நாளைக்கு ரெண்டு வாரங்கிறான். முடியாது. இது ஒன்றை உணர்த்துகிறது. நீ என்னத்தை வாழ்ந்தாலும் சரி, என்ன கல்பத்தை சாப்பிட்டாலும் சரி, என்ன தங்க புஷ்பத்தை அரைச்சு விட்டாலும் சரி, ஒரு நாள் நோக்கு உண்டு. நிச்சயமா அது எப்படி அடைஞ்சே தெரியும். இந்த உலகத்தின் செயல்களோடு அல்லாஹ் மறுமையின் நிகழ்வுகளை பொருத்தி பார்க்க வைப்பான். அது மாதிரி தான் ஒவ்வொன்றும். சராசரியாக ஒரு கலாச்சாலையில், ஒரு கல்லூரியில் நான் அங்கே உயர்தரத்தில் தேர்ச்சி பெறாமல் அங்கு எனக்கான வெகுமதிகள் கிடைக்காது என்பது இந்த உலகத்தின் நிதர்சனம் என்றால், இறை சமூகத்தில் மாத்திரம் நான் அதை எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்பார்கள். நான் சரியா படிக்க மாட்டேன், எக்ஸாம் எல்லாம் சரியா எழுத மாட்டேன், சில நேரம் நான் கட்டடிச்சிருவேன். ஆனா நாங்க பாராட்டு தெரிவிக்கிற நேரத்தில் எனக்கும் சேர்த்து அந்த பாராட்டை தரணும்னு கேட்டா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக நாம் சிந்திப்போமோ, அதே மாதிரி தான் இறை தொடர்புகளில் நான் சீராக வைத்துக் கொள்ள மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் விவாதத்திற்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சில நேரம் நான் அதுல பங்கெடுக்காம கூட இருப்பேன். ஆனா சொர்க்கவாசினி கிடைக்கிற சிறப்பெல்லாம் எனக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எந்த வகையில் நியாயம்? அறிவோடு பொருத்தி பார்த்தால் கூட அவைகள் கூட காரி துக்கும். என்னடா சிந்தனை இது அப்படின்னு சொல்லி
எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனில் சொல்லி காட்டுவான், வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். அப்ப யகீன்ங்கிற நிச்சயமா வந்து சேர்ற எந்த தடையா இருந்தாலும் தகத்திற்க வந்து ரொம்பாது. அப்படிப்பட்ட அந்த மரணம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீ வணக்கத்தை கைவிட்டுறாத. ரமலானில் ஒரு நாள் இரவு ஒருவர் வந்தார், சந்தித்தார், தன்னை அவர் அறிமுகப்படுத்தினார். கௌரியமாக ஒரு நல்ல ப்ரொஃபஸர் அவர், அவர் ஒரு பையில வச்சிருந்தார், கையில தந்தார், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு. நான் வாங்கி பார்த்தேன். ஒரு சமயம் அவருடைய பயோ டேட்டா இல்ல ஃபைல் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அப்படி ஏதாவது வச்சிருப்பாருன்னு பார்த்தேன். மூன்று நான்கு தாள்கள் அதில் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த மூன்று நான்கு தாள்களின் முதல் பகுதியை பார்க்கிற பொழுதே ஆச்சரியப்பட்ட, இரண்டாவது மூணாவது நாலாவது மூணாவது தாள் நாலாவது தாள் திருப்புறேன், கிட்டத்தட்ட 37 டிகிரிகளை அவர் பெற்றிருக்கிறார். 37 டிகிரிகளை பெற்றிருக்கிறார். இதை நீங்க படிச்சீங்களா, இதை படிக்கிறது தான் வாழ்க்கையா வச்சுக்கிட்டீங்களா, இல்ல எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் அதுல ஆட் பண்ண வேண்டியது. நபி ஹுதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கற்க அனுப்பிய பொழுது அந்த கடல் பகுதியில் பயணிக்கிற அந்த படகின் ஓரத்தில் வந்து ஒரு பறவை நின்றது. இருவர்களும் அதை அவதானிக்கிறார்கள். அந்த பறவை லேசாக ஒரு சொட்டு கொட்டு கொத்தியது கடலினுடைய நீர்மட்டத்தில். அந்த சொட்டில் சில துளி நீர்கள் பட்டது, அதை உள்வாங்கியது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள், இந்த அகில பிரபஞ்சத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒட்டுமொத்த அறிவின் கல்வியின் ஆற்றல் எல்லாம் இறை ஆற்றலில், இறை கரு, இறை கல்வியில், இறை ஞானத்தில் இந்த கடலில் கொத்திய அந்த பறவையின் சொல்லில் அகப்பட்ட தண்ணீரின் அளவுதான் இந்த உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட கல்வியின் அளவு. இன்னும் அவ்வளவு இறை ஞானங்கள் கொட்டி கிடக்கிறது. இறை வேத வசனங்களை நீங்கள் விவரிக்க முனைந்து அதை குறித்த விரிவுகளை தர முனைந்தால் அல்லாஹு சொல்கிறான், ஏழு கடல்களை மெய்யாக்கினாலும் சரி சவாத்தின் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கடலின் ஆழமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கடல் மட்டத்தின் உயரம் என்று கடல் மட்டம் என்பதை அந்த மட்டத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்ற அதன் ஆழம் எவ்வளவு என்பதை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வியாபித்திருக்கக்கூடிய நமது கண்களால் பார்க்கக்கூடிய கண்களுக்கு தென்படக்கூடிய இந்த ஒற்றை கடலின் நீரின் அளவுகளை எவ்வளவு என்று நாம் கொண்டளவு கொள்ள முடியவில்லை என்கின்ற பொழுது ஏழுகளை எப்படி நாம் கலந்து முடிப்பது? அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற ஒப்பற்ற ஒற்றை எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனையும் பேனாவாக ஆக்கி ஏழு கடல்களை மெய்யாக்கி நீங்கள் எல்லோரும் எழுதினாலும் சரி இறை கலாம் நிறைவு பெறவே செய்யாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஞானம் கொப்பளிக்கக்கூடிய இறைவரை குர்ஆன் இறங்கிய இந்த சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தின் நிறைவு பகுதியான அந்த நிகழ்வில் நாம் எல்லாம் பாக்கியம் நிகழ்ந்த அந்த ரமலான் நம்மை ஆற தழுவி அப்படியே அரவணைத்து சென்றது இல்லையா? யாருதான் அதில் குளிக்கவில்லை, நனையவில்லை? பாவிகளும் கூட அதில் பாக்கியம் பெற்றுவிட்டார்கள். எந்த வகையில் இதுவரை செய்த பாவங்களை அந்த ரமலானில் தடுத்து வைத்தார்கள் இல்லையா? அந்த ரமலானில் தன்னை தற்காத்துக் கொண்டார்கள் இல்லையா? நாவுகளுக்கு கூட உணவை மாத்திரம் புசிக்காதே என்ற உத்தரவு அல்ல, உண்மையை தவிர மற்றொன்றை பேசாதே என்று தன் மனங்கள் அந்த நாவுக்கு போட்ட கட்டளை இந்த ரமலானில் இல்லையா? ரமலான் இருக்கு நோம்பு, அதனால போய் பேசக்கூடாது சொன்னதில்லையா? புறம் பேசுவதை தடுத்து நிறுத்தவில்லையா? பிறர் சொல்கிற அவதூறு வார்த்தைகளை செவிவெடுப்பதற்கு தன் காதுகளுக்கு சற்று ஓய்வுகளை கொடுத்து அதை பாதுகாக்கவில்லையா?
ஓயா பார்த்து கொண்டிருந்த கண்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுடைய அம்புகளாக தெரிகிற இந்த கண்களுக்கும் கூட தகாது தகாதது பார்க்கக்கூடாது என்று தடை செய்யலையா? இறை இல்லத்தை நோக்கி வாரத்துக்கு வரை வர வைக்கிற கால்களை கூட தினந்தோறும் நட என்று பணித்து இந்த நடையை கொண்டு இறை இல்லத்தின் பக்கம் சேர்த்தது இல்லையா? அந்த ஒன்று இறைமறை சோடுகளை செவிகளில் தினந்தோறும் செவிபடுக்காத நபர்களுக்கு கூட செல்லுங்கள், அங்கே தொழ வைக்கிறாங்க, தராவீகள் கொஞ்சம் இறைமறையோடு இணைப்பாரலாம் என்று நம்மை கொண்டு நிறுத்தவில்லையா? இரவு பொழுதுகள் என்றால் என்னவென்றே அவர்கள் ஒழித்து பார்த்திருக்கிறார்கள், இறைவனை தொழுது பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நபர்களை கூட ஒரு ரெண்டு ரக்காத்தாவது அந்த இதில் சேர்ந்துருவோம் என்று அவர்களை அந்த நடுவிசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தவில்லையா? இவைகள் எல்லாம் நம்மை ரமலான் அரவணைத்து அழைத்து வந்து இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறோம். யார்தான் மறுக்க முடியும்? சிறுவர் முதல் கொண்டு இளையவர்கள், வாணிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், தள்ளாத வயதுடையவர்கள், தள்ளாடி வருபவர்கள், இரண்டு கால்கள் அல்ல நான்கு கால்களோடு வரக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் கூட பக்குவமோடு ஒன்று திரட்டி அளவு பார்த்தது இந்த ரமதான் இல்லையா? இப்படிப்பட்ட பாக்கியம் மிகுந்த ரமதானில் யோமுல் ஜஸா என்கின்ற கூலி ஒடுக்கப்படுகிற ஒரு சிறந்த நாளில் அல்லாஹ் நம்மை அவன் இன்பத்தின் முற்ற வெளியில் கொண்டு வந்து இந்த அதிகாலை நேரையில் அமர்த்தியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு மிகுந்த பாக்கியத்தை அவன் நசீபாக்கி தருவானா? இந்த உலகம் நாளை மறுமைக்கான விளை நிலம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். இந்த உலகம் நாளை மறுமைக்கான விளை நிலம் என்றார்கள். எதை நீங்கள் விளைத்தீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்றார்கள். மூலதனத்தை சரியாக போடுவது மாத்திரம் முதலாளியினுடைய பணியாக அமையாது, அதை முறையோடு சரியாக அதை செயல்படுத்தினால் மாத்திரமே கிடைக்கக்கூடிய லாபத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ் நம்மிடத்தில் மூலதனத்தை தந்து அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் இப்ராஹிம் பின் அதிகம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னை இஸ்லாத்தில் சீராக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி முன்னால் வந்த அமர்ந்த ஒருவர் வேண்டினார், கேட்டார்கள், நான் செயல்கள் செய்வது நல்லத நான் செய்வேன், சில பாவங்களையும் செய்ய வேண்டும், அனுமதி கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அந்த பெருமகனார் சொன்ன ஒற்றை வார்த்தை, அல்லாஹ் தருகிற உணவை நீ உட்கொள்ளாமல் அவன் அமைத்த இடத்தில் உன் இருப்பை அமைத்துக் கொள்ளாமல் அவன் கொடுத்த ஆற்றலை கொஞ்சமும் நீ பயன்படுத்தாமல் நீ எந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று நாடுகிறாயோ அந்த பாவத்தை நீ நினைத்தது போன்று செய்து கொள்கிறார். அவன் கொடுத்த உணவை புசிக்காமல், அவன் அகுத்த இடத்தில் அமராமல், அவன் ஆற்றலை உள்வாங்காமல் உன்னால் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும். காரணம், அதை குறித்து அவன் விசாரிக்கவே மாட்டான். காரணம், எதுவும் அவனது இல்லை. அப்படி உன்னால் இருக்க முடியுமா? அப்படியானால் நீ செய்து கொள்கின்றார்களே. இது இப்ராஹிம் பின் அதிகம் ரஹிமஹுல்லாஹ் அந்த மனிதருக்கு மாத்திரம் சொன்ன வார்த்தை அல்ல, அகிலத்தில் உள்ள அத்தனை மாந்தருக்கும் உரைத்த வார்த்தை என்பதை நம்மால் மறுக்க முடியாது. நாமும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். இந்த ரமலானில் நாம் அழகிய முறையில் பயணித்து வந்த அந்த பயணம் இருக்கிறது, சாமானியமான ஒன்று அல்ல. பிஷருல் ஹாவி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அருள் நிறைந்த பெருமகனார், பல்வேறு தரப்பட்ட மக்களை தங்களுடைய மார்க்கத்தின் அடிச்சுவடுகளால் அப்படியே கட்டி போட வைத்தவர்கள். அந்த விஷ்ணுல் ஹாக்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இன்ன கௌமன் யதஅப்பதுன வயதஹஜ்ஜதுன ஃபீ ரமலான். ஒரு கூட்டம் ரமலான்ல மாத்திரம் நல்லா வணங்குது, தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுகிறாங்க,
இப்படிப்பட்ட கூட்டத்தின் நிலை குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது கெட்ட கூட்டம் அப்படின்னா. ரொம்ப நாளில் வணங்கியவர்கள் கெட்ட கூட்டமா? இல்லை இல்லை, அவங்களுக்கு ரமதான்ல மாத்திரம்தான் தெரிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் யாருக்கானது? அடுத்த மாதத்தில் அல்லாஹ் இல்லையா? நீங்கள் ரமதானிகளாக, ஷஹ்வானிகளாக, மற்ற மாதத்தை உடையவர்களாக ஆகிவிடாதீர்கள். அற்பமான மனிதர்களினுடைய புகழை நாடி அவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை. ஒரு நபரை, பெரியவர்களை நான் மதிக்கிறேன் என்றால் அந்த பெரியவரை அவருக்காக நான் மதிக்க கூடாது, மாறாக அல்லாஹ்வுக்காக அவரை மதிக்க வேண்டும். நமக்காக ஒருவர் நம்மை கண்ணியப்படுத்துகிறார் என்றால் அந்த கண்ணியம் இந்த இரு விழிகளுக்கு முன்னால் மாத்திரமே நிலை பெற்று நிற்கும். இந்த இரு விழிகளும் மூடிய பின் அல்லது நமக்கு பின்னால் அவர் சென்ற பின் அவர் நம்மை ஊதாரித்தனமாக ஏதாவது ஒன்று உதிர்த்து விடுவார், பேசி விடுவார். அல்லாஹ்வுக்காக என்றால் நிச்சயமாக அது நிலை பெற்று நிற்கும். வணங்குங்கள் அல்லாஹ்வுக்காக என்றுதான் அல்லாஹ் சொல்வானே தவிர, வறியவர்களை பார்த்து இறங்கி வணங்குங்கள், அது அவர்களுக்காக அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வணங்குங்கள். அவ்வளவு பெரிய பாக்கியங்களை அது பெற்றுத்தரும். இந்த ரமலானில் உண்மையிலேயே நாம் இந்த நோன்புகளோடு நாம் பயணித்து வந்தது சத்தியமோ சத்தியம் என்றால், அந்த ரமலானில் நாம் கடைபிடித்த ஐவேளை தொழுகைகளை இனிமேலும் தொடர வேண்டும். அந்த ரமலானில் நாம் கொடுத்த தான தர்மங்களை இனிமேலும் தொடர வேண்டும். அந்த ரமலானில் நாம் தொழுத இரவின் வணக்கங்களில் சிறிதேனும் நாம் அதை கடைபிடித்தே வர வேண்டும். அந்த ரமலானில் நமது நாவை, கண்ணை, காதை, காலை, அவயங்களை தவறிலிருந்து பாதுகாத்தது உண்மை என்றால் இனிமேலும் அது தொடர வேண்டும். அந்த ரமலானில் நாம் அதிகமான நன்மைகளின் மீது அபரிவிதமான ஆசை கொண்டது உண்மை என்றால் இனிமேலும் தொடர வேண்டும். இல்லை இல்லை, எல்லாம் கண்துடைவுதான், ரமலானுக்கான ஒரு கண்துடைப்பு அவ்வளவுதான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது என்றால் நீங்கள் நாளை வறுமையில் நன்மையை எதிர்பார்க்காதீர்கள் என்ற எச்சரிக்கை விடுப்பார்கள். நீங்கள் உள்ளே வருகிற பொழுது மனிதர்களை சந்தித்தீர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களை எல்லாம் பார்த்தீர்கள், அனைவர்களையும் பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்பீர்கள். தெரிந்தவர்களிடம் கூடுதலாகவே உங்கள் இரு கரங்களையும் கொடுத்து ஆழத்தழுவி உங்களுடைய ஆனந்த கணிப்பை வெளிப்படுத்தி இருப்பீர்கள். யாருக்காவது அமரர்கள் தெரிந்தார்களா? மலக்குகள் தென்பட்டார்களா? அவர்களை சந்தித்தீர்களா? அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்கள் செவிகளில் விழுந்ததா? இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த பெருநாளைக்காக வந்த பொழுது வழியிலே அமரர்கள் நின்றார்கள் என்று, அந்த மலக்குகள் உங்களை சந்தித்தார்கள் என்று, அவர்கள் நாவிதழ்களில் இருந்து உங்களுக்கான வார்த்தை பிறந்தது என்று, இருவேறு விதமாக அந்த வார்த்தைகள் அமையும் அமைந்தது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆமா, யார் ரப்பானிகளாக இருந்தார்களோ, இறைவனுக்காக அமைந்தார்களோ, தன்னை இனிமேலும் நான் அதை தொடருவேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தோடு யார் உள்வந்தார்களோ அவர்களை பார்த்து அந்த அமரர்கள் சொல்வார்கள், சொன்னார்களாம், சோபனம் உண்டாகட்டும், வரவு நெல்வரவாகட்டும், உங்களுக்குத்தான் கொடி, உங்களுக்குத்தான் வெற்றி, வாருங்கள் என்ற அழகிய வரவேற்பு வழங்கப்பட்டது. இன்னும் சிலர்கள் ரமதானை சரியாகவும் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்திய ரமதான் தொடர்கிற பொழுது அதை குறித்து நான் பெருசாக அதற்கு பின்னால தொடரணுங்கிற எண்ணம்லாம் இல்லாம மாசுபடுத்தியவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அந்த மலக்குகள் எல்லாம் சொன்னார்களாம், உங்களுக்கெல்லாம் கூலியே கிடையாது, நீங்க எல்லாம் வெற்றியாளரே கிடையாது,
உங்களுக்கு எல்லாம் சோபமே இல்லை, சோபனமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் பெருநாளே கிடையாது என்று சொன்னார்களாம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது காதில் விழுந்திருந்தால் நாம் யாராவது இப்படி நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியுமா? எவ்வளவு கலங்கி போய்விடுமோ. நம்பி செல்கிறோம் இறை சமூகத்தில், அவன் நம்மை கைவிட மாட்டான் நிச்சயமாக. அவர் அடியார்கள் தான், நம் மீது கருணையும் இரக்கமும் கொண்டவன். ஆனால் அவன் எனக்காக நீங்கள் வாருங்கள் என்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் தங்களுடைய நிலைகளை ரமலானுக்கு பின்னாலும், அதாவது சராசரி நேரங்களிலையும் சரியாக அமைத்துக் கொள்வார்களோ, நேர்மமாக தன் வணக்கங்களை சீராக்கிக் கொள்வார்களோ, அத்தகைய நபர்கள் ஏதாவது சோதனையில் அவர்கள் தொழ முடியாது அல்லது வழங்க முடியாத நிலை ஏற்பட்டால் அவர்கள் செய்து வந்த கூலியில் எந்த குறைவும் இல்லாமல் அல்லாஹ் அப்படியே வழங்குவாங்க. எவ்வளவு பெரிய கருணையாளர்கள் பணியிட்டே இருக்காரு, பணிதனும் முடிவு செஞ்சாரு. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க பாருங்க, மாமி இப்ராஹிம் தகூனு லஹு ஸலாத்தும் பில்லை. ஒரு அடியாரு இரவுல வளமையா வணங்குவார், வணங்குற வளத்தை இருக்கு. அப்படிப்பட்ட நபர் ஒரு நாள் தூங்கிட்டாரு, தூக்கம் போயிடுச்சு, இல்லா கதமல்லாஹு லஹு அஜ்ர ஸலாத்தி, நிச்சயமாக அவருக்கு அவர் எழுந்து அந்த இரவு முழுவதும் தொழுதான் என்ன கிடைக்குமோ, அவர் வளமையாக செய்த அந்த அமலின் கூலியில் குறைவே இல்லாமல் அது எழுதப்படும் மாத்திரமல்ல, அவரின் உறக்கமும் கூட தர்மமாகவே பதியப்பட்டு போய்விடும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸின் பின்னணியில் சொல்வார்கள். சரி, இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ, இந்த ரமலான் கடத்தி கொண்டு வந்து நம்மை ஓரளவு சரிபடுத்தி நெறிபடுத்தி வைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் முடிவு செய்ய வேண்டும், இனிமேல் நாம் சரியாக நடந்து கொள்வேன். தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள், சுண்ணத்தான நோன்பு உள்ளிட்ட வணக்கங்கள், சில பேரெல்லாம் இன்னைக்கு விட்ட நோன்பு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் 325 நாளைக்கு பின்னாடி தான் ரமலான், திரும்ப போற தென்பட்டாதான் நோன்பு, இல்லைன்னா நோம்பெல்லாம் கிடையாது இடையில, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது, சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கும். அப்ப அப்படி நோன்புகள் ரமலான்ல கொடுத்த தர்மத்தோடு நிறுத்தி விடாமல் கொடுக்கிற கரங்களாக, இறை சமூகத்தில் இருந்து பெறுகிற கரங்களாக நான் அமைந்து விட்டால், இப்படி எல்லாம் நீயத்து வச்சுக்கிறோம், அப்படி நல்ல நீயத்தை வைங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமா ஆரோக்கியத்தை தருவான், நிரப்பமா செல்வ செழிப்புகளை தருவான், நிரப்பமான முறையில இந்த இன்பத்தை லப்தத்தை அல்லாஹ் இந்த இபாதத்தில் தருவான் என்று நமக்கு தகவல் தருகிறார்கள் பெருமக்கள். அல்லாஹ் நம் அனைவர்களின் பாதங்களையும் இந்த ரமலானின் பொருட்டினால் மன்னிப்பான். ரமலான் நம்மை தழுவி கொண்டு வந்து விட்ட இந்த அமல்கள் காலமெல்லாம் தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனிமேல் ஒரு வக்தர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலாவாகி விடாமல், தவறி போய் விடாமல், தொடாது போய் விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வளர்ந்துகிற கரங்களாக, தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சிவக்கர கரங்களாக அல்லாஹ் நமது கரத்திற்கு அந்த தௌஃபீக்கை தருவானாக. நீங்க கொடுத்து பாருங்கள், கிடைக்கும் என்று விருப்பக்கள் சொல்வார்கள். அனுபவித்தவைகளை அறிஞர்கள் பகிர்கிறார்கள், அனுபவித்தும் சொல்கிறோம். நீங்கள் மாத்திரம் சரியாக கொடுத்து உங்களுடைய கணக்கை பாருங்கள், அடுத்த ஆண்டு அதன் வரவுகள் அதிகரித்திருக்கும் என்பதை எந்த விதமான சலனமும் இல்லாமல் விருப்பக்கள் தருகிறார்கள். பார்த்தவர்கள் பலர்கள் நம்மிடம் சொல்லியும் இருக்கிறார்கள், அந்த வரிசையில் அல்லாஹ் நம்மையும் இடம் பெறச் செய்வானார்கள். நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நம் குடும்பத்தினர்கள், உறவு நட்பு சொந்தங்கள் அனைவர்களோடும் இணங்கி நடந்து அனைவர்களையும் மதித்து வாழ்கிற நண்பர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த அடையாளமாக நமது பிள்ளைகள் நமக்கெல்லாம் துவா செய்யக்கூடிய நிலைமையில் விட்டுச் செல்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்மையும் நம் தாய் தகப்பர்களை மறந்து விடாதே, அவர்களுக்காக அனுதினமும் பிரார்த்தனை செய்கிற நன்றியுள்ளவர்களாக ஆக்குவானாக. பெரியோர்கள், அறிஞர்கள், முதியோர்கள் அனைவர்களையும் மதித்து நடக்கக்கூடிய மாண்பான சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வருகிற காலத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும்
எந்த விதமான குறைகளும் இல்லாத பக்குவமானவர்களாகவே இந்த பூமியின் மேல்மட்டத்தில் உலாக வைப்பானார். ஆளக்கூடிய வர்க்கத்தினர்கள் அல்லாஹ் நமக்கு சாதகமானவர்களாக ஆக்கி தருவானார். இங்கெல்லாம் தகாத நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தகைய பாக்கியமற்ற அந்த பாதிகள் அவர்களுக்கு அல்லாஹ் விளங்கி அவர்களை சீராக்கி கொடுப்பானார். குறிப்பாக பலஸ்தீன் மண்ணில் அந்த மக்கள் இன்று பெருநாள் கொண்டாடுகிற வேளையில் கூட எந்த நிலையில் இருப்பார்களோ என்ற கவலை நம்மிடம் இருக்கிறது. புத்தாடை உடுத்தி நாம் எல்லாம் நிம்மதியோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். என்ன நடக்குமோ அடுத்த நொடி என்று கவலையில் இருக்கிற அந்த பலஸ்தீன் மக்கள், பிஞ்சு குழந்தைகளை இழந்த பரித்தவிப்போடு இருக்கிற பெற்றோர்கள், இன்னெடுத்த பெற்றோர்களை கண்களுக்கு முன்னாலே சிதைந்து பார்த்து அமர்ந்திருக்கிற இளைஞர்கள், தங்கள் கணவன்மார்களை பறிகொடுத்து விட்டு அப்படியே வீட்டில் முடங்கி இருக்கிற அந்த யுவதிகள், அந்த பெண்கள், பெண்களையெல்லாம் பறிகொடுத்து விட்டு தனிமரமாக நிற்கிற ஆண்கள், எப்படித்தான் எல்லா வகையான சோதனைகளையும் தாங்கி நிற்கிற அந்த ஈமானிய குணம் நிறைந்த மண்ணில் அல்லாஹ் இனிமேல் இரத்த சுவடுகள் பதிந்து விடாமல் பாதுகாப்பான், வீட்டிக் கொடுப்பான். அவரது தாய் திருநாட்டிலும் நல்லாட்சிகள் மலர்ந்து பள்ளிக சமூக மக்களும் அத்தனை நபர்களும் ஒற்றுமையோடும் பரஸ்பரத்தோடும் சகோதர வாஞ்சைகளோடும் மனிதம் பேணியும் வாழ்வதற்கு அல்லாஹ் தோப்பை செய்வானாக. மதங்களை கொண்டு பிரித்தாழ்ந்து மதம் பிடித்தவர்களாக மக்களை மாற்றி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம் அனைவர்களின் துஆக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, ரமதானினுடைய பொழுதுகளில் அல்லாஹ் நமக்கு இந்த மக்கள் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளை உபகாரங்களை செய்தார்கள். எல்லாம் நீங்கள் செய்த அந்த உயர்தரமான எண்ணத்தோடு கொடுத்த அந்த அத்தனை தகுதி மிக்க உள்ளங்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பில் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சகர் இத்தா உள்ளிட்ட அத்தனை அந்த செயல்பாடுகளுக்கும் மிக உறுதுணையாக இருந்தவர்கள், ஆண்களுக்கு சரி நிகராக இன்று இல்லாமல் ஒருபடி மேலேயே சென்று விட்டார்கள் என்று சொல்கிற அளவிற்கு பெண்கள், அந்த தாய்மார்கள், அவர்கள் அண்டி கொடுத்த அந்த தாராள தன்மை இருக்கிறது. அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பின் காசுகள் நிச்சயமாக அவர்களின் மூலமாக சரியாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தாய்மார்கள் எல்லாம் மிக நிரப்பமாக நீங்கள் இந்த பள்ளிக்காக வழங்கினீர்கள். அல்லாஹ் நீங்கள் கொடுத்த தொகைக்கு பன்மடங்காக, ஏன் அதை பல கோடிகளாக அல்லாஹ் பெருக்கி தருவானா. மிகுந்த செல்வ செழிப்புகளோடு ஈமானிய உரங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்பொழுது நாங்கள் இறை சமூகத்தில் எங்கள் வேண்டலை முன்வைத்து ரமலானில் சிலர்களை நாங்கள் சங்கைப்படுத்தினோம். அது ரமலானில் அவர்கள் நடந்து கொண்டதற்காக அல்ல, காலமெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருப்பவர்கள் என்பதால் அந்த வரிசையில் விடுபட்ட ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு முன்னால் அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த ஆசைப்படுகிறோம். மரியாதைக்குரிய நமது பள்ளியினுடைய செயலாளர் பெருமகனார் அவர்கள் இந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த பள்ளிக்காக தங்களுடைய நேரங்களை இதுபா சிரமம் பார்க்காமல் அவர்களால் முடிந்த நேரங்களை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்த மரியாதைக்குரிய மன்னான் ஹாஜியார் அவர்களுக்கு செயலாளர் திருமகனார் அவர்கள் கொண்டாடி கொடுத்து கவனித்தார்கள். தொடர்ந்து அலுவலகத்தினுடைய பணிகளிலும் சரி, அத்தனை மிகுந்த சிறப்பு நிறைவேற்றக்கூடிய தங்களுடைய பொறுப்புகள் ஹஜ் கமிட்டியில் பலவாறாக இருந்த பொழுதும் கூட, அச்சுடைய காலங்கள் இருந்த பொழுதும் கூட தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த பள்ளியில் தங்களுடைய அந்த பணிகளை செவ்வனே செய்து வருகிற பாசத்திற்குரிய ராகிப் ஹாஜியார் அவர்களுக்கு இப்பொழுது கொண்டாடும். நாங்கள் கேட்ட நாரே தக்பீர் கேட்ட பொழுதெல்லாம் மறுக்காமல் உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிளக்ஸ்களை எல்லாம் நிரப்பமாகவே உடனுக்குடன்
நாளை என்றால் இன்றே அடுத்த இந்த இரவு என்று கொடுக்கிற பொழுது கூட முகம் சுழிக்காமல் அதை பக்குவமாக எங்களுக்கு தருகிற அமீர் ஹாஜியார் அவர்கள். அமீர் ஹாஜியார் முன்னாடி சொல்லியா, அமீர் ஹாஜியார் வெளியில இருந்தாலும் கொஞ்சம் அவங்களை உள்ள அனுப்புவோம். அந்த மேல பிளக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறவங்க அந்த அமீர் ஹாஜியார் அவர்கள், அவர்களுக்கு எங்களது மனதார்ந்த பாராட்டுகளை இருந்தால் அவங்க நேரம் உள்ள வாங்குவோம். அந்த பெருமகனார் அவர்கள் உண்மையிலேயே நாங்கள் அவர்களை மனதார பாராட்டுகிறோம். அதே மாதிரி நமது இரண்டு நபர்கள் அந்த பேரை மாத்திரம் சொல்லிக்கிறோம், இந்த ஒளி ஒளி அமைப்புகளை செய்து கொடுத்த அதே நமது ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருக்காக உவாறு செய்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும் முடிப்பாரு. அப்படிப்பட்ட ஆளு இந்த இறை இல்லத்திற்காக அவர் செய்த எந்த ஒன்றுக்கும் எவ்வளவு முயன்றும் ஏதாவது பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது கூட இல்ல இல்ல இது தெய்வத்துல இடம், நான் வேணாம், அது எனக்கு பாக்கியமா கிடைக்க நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லுகிற அளவிற்கு தங்களை இவ்வளவு பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிற அல்லாஹ் அவர் நாவிலே களிமாவை அல்லாஹாக கொண்டு வந்து சேர்ப்பானாக அவருக்கு. அதே மாதிரி நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அதே மாதிரி ரமலானின் பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் இங்கே இஃப்தாருடைய நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஜூஸுகள் இருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை அவர் அம்ரீன் என்கின்ற அந்த பிள்ளை ரொம்ப சிறப்பாக அவர் வந்து செஞ்சு கொடுத்தாரு. எந்த சிரமமும் இல்லாம அத்தனையும் அவர் அமைத்துக் கொண்டார். அந்த பிள்ளை இல்ல வருகிறாரா அமீர் அம்ரீன் ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த பிள்ளைக்கும் சீரான நலவளத்தை நிசை பார்க்குவானாக. அவருக்கு நீங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நமது இஃப்தாரில் நீங்க நல்ல சுவையோடு சாப்பிட்ட வடை இருக்கிறது இல்லையா, அதை நாங்கள் அதாவது அவர் மிகுந்த கவனத்தோடு அதை சரியான முறையில் பக்குவமாக கொடுத்து நற்பேர் எடுத்துக்கொண்ட அப்துல் ரயீஸ் ஹாஜியா இருந்தார்னா வாங்கும் ரயீஸ் ஹாஜியா, அந்த பெருமகனாருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அக்பர் பாஷாபா இருந்தாங்கன்னா அவங்களும் வாங்கும் அக்பர் பாஷாபா இருந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப பெரிய அந்த 27வது இரவு உள்ளிட்ட விதாலும் சரி எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அத்தனை கிட்டத்தட்ட 2000 நபர்கள் இதில் பங்கெடுத்தார்கள். அதுல வந்து அவருடைய டீம் தான் உள்ள உட்கார்ந்து இந்த பிரியாணியை பேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மின்னல் வேக பேக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த உறுதுணை ஒத்துழைப்பு தந்த உத்தமர் அக்பர் ஹாஜி அவர்களுக்கும் எங்களது மனதார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வரலாம். சரி, அதே மாதிரி பிள்ளைகளான இஃப்தார் நேரத்துல தங்களுடைய நேரங்களை இந்த சின்ன வயசுலையும் ஒதுக்கினாங்க பத்தியெல்லாம் வயசு சின்ன பிள்ளைகள். ஆனா இந்த நேரத்துல இந்த வயசுல இறை இல்லத்தோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அசீம் சாலிம் சுஹை ரஹான் அத்தான் ஹரீம் ஆகிய அந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னு அவங்களும் வாங்கும் எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடுறவன கொஞ்சம் பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் அனுப்பணுமா, இடத்தை பார்த்து அனுப்பிட்டு அப்புறம் நீங்க உள்ளே வெளியே போக முடியாது. நம்ம ரயிஸ் ஹாஜியார் வந்துட்டாங்க அல்லாஹ் சலா அவர்களுக்கு நிரப்பமான நலவுகளை வழங்குவானாக. நாளைய தகுதியும் அந்த பிள்ளைகள் வாங்க ஊசத்தொகைகளாக அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. நாளைய தகுதியில் கல்வியில் சிறந்து விளங்கி ஈன்ற பெற்றோர்களின் இருகன் கொள்ளும்படியான நல்வாழ்வு வாழ்வதற்கெல்லாம் அருள் செய்வாங்க. குடும்பத்தின் நற்பெயர்களை பாதுகாக்க வேண்டிய பருவம் இது. அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான நஷ்டூடிகளையும் தந்தது செய்வாக்குவான. மற்றவர்கள் நம்ம பேரை வாசிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு முறையாக வழங்கப்படும் என்பதையும் மேலான கவனத்தில் அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இப்பொழுது பெருநாளினுடைய தொழுகை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் எந்தெந்த சப்புகளை சரிப்படுத்திக்கிட்டா இடையில இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடைவெளி இருந்தால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம்.
இடைவேளைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள. முத சப்பல இருந்து பாத்துக்கிட்டே அப்படி போனா சரி, வேற யாரும் பேசவே தேவையில்லையே, இது செயல்பாடு மட்டும் தானே, பேச வேண்டாம், சத்தம் இல்லாம சரிப்படுத்துங்க. ஒவ்வொரு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க, நல்ல அழகான சபையாக இருக்கும். ஏற்படுத்தா அவங்க உள்ள வந்துடட்டும், வேற யாரும் அங்க போங்கோ இங்க வாங்கன்னா சொல்லவே வேண்டாம். அப்படி அமைதியாகவே எதையும் நாம் கட்டமைக்க வேண்டும், அதுதான் சிறந்ததும் கூட. பேச வேண்டாம், அங்க பின்னாடி பாருங்க, பார்த்துட்டு முன்னாடி உள்ளவங்க ஒவ்வொரு சப்பர்கள் மாத்திரம் பாருங்க. அல்ஹம்துலில்லா. மேலையும் இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெருநாளினுடைய தொழுகை முறை குறித்து ஒரு சின்ன இடம் நான் தந்துடுறேன். நோன்பு திருநாள் உடைய தொழுகை. இந்த தொழுகைக்கு ஆறு தக்பீர்கள் அதிகப்படியாக இருக்கிறது. ஆறு தக்பீர்கள் அதிகப்படியாக, ஆறு தக்பீர்கள் அதிகப்படியாக கொண்ட இந்த நோன்பு திருநாளினுடைய தொழுகையை, இரண்டு ரக்காத்துடைய தொழுகையை, கபிலாவை முன்னோக்கி இந்த இமாமை பொறுத்திலிருந்து அல்லாஹுவுக்காக தொழுகிறேன் என்று சொல்லிச்சு. முதலாவது தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிடுவோம். கையை கட்டிட்டு அப்படியே சனா ஓதுவோம் அல்லது வஜ்ஜஹத் ஓதுவோம். அதை ஓதிய பின்பு நமக்கு அதிகப்படியாக மூன்று தக்பீர்கள் சொல்லப்படும். அதில் இரண்டு தக்பீர்களில் மாத்திரம் கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி கீழே விட்டுறோம் ரெண்டு தடவை. மூன்றாவது தடவை சொல்கிற தக்பீரில் கட்டிக்கொள்ள வேண்டும் முதலாவது ரக்காத்தில். அதுக்கப்புறம் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா அதோடு துணை சூரா ஓதுவார்கள். அது முடிந்ததோடு அப்படியே ருகு சுஜூது எல்லாம் போய் இரண்டாவது ரக்காத்துக்கு எழுந்து நிற்போம். எழுந்து நின்றதோடு வளமை கொண்டு ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா, அதே மாதிரி துணை சூரா ஓதிய பின்பு அதிகப்படியாக மூன்று தக்பீர்கள். அதிலும் முன்பு சொன்னது மாதிரி அல்லாஹு அக்பர் என்று உயர்த்தி கையை கீழே விட்டுவிட வேண்டும். இரண்டாவது விட்டுவிட வேண்டும். மூன்றாவது விட்டுவிட வேண்டும். நாலாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்வது ருகூக்கு போற தக்பீர், அதை சொல்லி ருகூக்கு போயிடுவோம். அதோட நிகழ்வு இதாகும், தொழுகை நிறைவேறும். இந்த தொழுகையில் அதற்கு பின்பு ஓதப்படுகிற குத்துபாவையும் கேட்பது முக்கியமான சொன்ன அதுவும் இருக்கிறது. சில அறிஞர்கள் அதை மிகுந்த வலியுறுத்துவார்கள், எனவே அதிலும் நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். அனைவர்களும் வந்தவர்கள் அனைவர்களும் உங்களுக்கிடையிலும் எல்லா நபர்களிடத்திலேயும் முசாஃபா செய்து உங்களுடைய அன்பு பாசங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சமூகத்தில் சீரான ஒற்றுமையை நசீபாக்கி தருவான்.
அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا عالية لا تسمع فيها نادية
سُرُرٌ مَرْفُوعَةٌ وَأَكْوَابٌ مَوْضُوعَةٌ وَنَمَارِقُ مَصْفُوفَةٌ وَزَرَابِيُّ مَبْثُوثَةٌ أَفَلَا يَنْظُرُونَ إِلَى الْإِبِلِ كَيْفَ خُلِقَتْ وَإِلَى السَّمَاءِ كَيْفَ رُفِعَتْ وَإِلَى الْجِبَالِ كَيْفَ نُصِبَتْ وَإِلَى الْأَرْضِ كَيْفَ سُطِحَتْ فَذَكِّرْ إِنَّمَا أَنْتَ مُذَكِّرٌ لَسْتَ عَلَيْهِمْ بِمُصَيْطِرٍ إِلَّا مَنْ تَوَلَّى وَكَفَرَ فَيُعَذِّبُهُ اللَّهُ الْعَذَابَ الْأَكْبَرَ إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله وعلى آله وأصحابه وإخوانه
ومن تبعهم بإحسان إلى يوم رضوانه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. واعلموا أيها السامعون الصائمون إن أعظم نعمة وأجلها نعمة الإسلام فهو منهج متكامل تمسك به السلف الصالح وحكموه في شعونهم آثروه على كل شيء فحقق الله لهم قيادة الأمم فسلكوا فيها بالبشرية الصراط المستقيم. أيها السامعون منذ أيام استقبلنا شهر رمضان وبالأمس ودعناه مرتحلا عنا شاهدا لنا أو علينا. وفي صبيحة هذا اليوم الأعز يوم عيد الفطر المبارك غدوتم إلى رب كريم يمن بالخير ثم يضبط عليه الجزيل. لقد أمرتم بقيام الليل فقمتم وأمرتم بصيام النهار فصمتم وأطعمتم ربكم فاقبلوا جوائزكم من رب كريم. ويوم القيامة ينادي عليكم أيها الصائمون أن ادخلوا الجنة من باب الريان. وفقنا الله تعالى أن ندخل في تلك الباب. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. عباد الله هذا يوم يظهر فيه المسلمون ذكر الله وتعظيمه والثناء عليه. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. هذا يوم عيدكم يوم فرح وسرور بعبادة الرب الغفور وليس يوم تحللا من قيود الشر ولا طيا لبساط العبادة ولا هدما لبناء الأعمال. إذا فلنحذر أن نبارز الله بالعصيان في هذا اليوم وفيما بعده بسنان الحرام أو النظر الحرام أو الكلام المحرم أو اللباس المحرم. فاحفظوا جوارحكم واشكروا ربكم لتسعدوا برضاه. الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. صيام الستة من شوال فصوموها أحسنوا إلى الأيتام والأرامل والفقراء وأوفوا البكيال والميزان واعتصموا بالله واطمئنوا بقربكم منه. فمن كان الله معه ومن كان الله خصيمه فكيف يعمل. معاشر الإسلام لنرفع الأصوات بالتهليل والتكبير. وفقنا الله أن نطيع بما أمرنا الله ورسوله ونفوز في الدارين بمن يحبهم ويحبونه ويرزقنا الله مع من يرى. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الله أكبر 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 الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله سيد البشر صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه من تسلط عين بالنظر أما بعد فيا عباد الله وصيت ونفسي ونبي تقوى الله إن الله مع الذين تقوى والذين هم محسنون الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد واعلموا عباد الله أن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والتسليم على نبيه صلى الله عليه وسلم فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك وأكرم وأنعم على حبيبك سيدنا وشفيعنا ومولانا وملجانا وهادينا ومربينا ووسيلتنا طه محمد صلى الله عليه وسلم إمام الأبرار وسمام الكفار وشفيع الأمة إلى الجبار وعلى آله البررة الأخيار وأصحابه السادات الأبرار الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد اللهم ارضى عن الخلفاء الأربعة أبا الخليفة رسول الله صلى الله عليه وسلم سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه وعن ستة الباقين من العشرات المبشرة رضي الله تعالى عنهم وعن سيد شباب أهل الجنة أبي محمد الحسن وعلي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعن أمهما سيدة النساء أهل الجنة فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن عمي نبينا سيدنا الحمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وعن أزواج رسول الله صلى الله عليه وسلم وأمهات المؤمنين رضي الله تعالى عنهم وعن بقية الصحابة والتابعين وتابع التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات ويا منزل البركات طيب طراب اجعل الجنة مأواهم اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وخالف بين كلمتهم يا أرحم الراحمين اللهم احفظ الإسلام والمسلمين في كل مكان لا سيما في فلسطين اللهم انصر جيوش المستضعفين الفلسطينيين وأيدهم بقوتك وقدرتك يا رب العالمين اللهم زلزل أقدام أعداء جيوش الفلسطينيين اللهم زلزل أقدام أعداء فلسطين اللهم أهلك أعداء فلسطين كما أهلكت عادا وثمود اللهم احفظ الأرض المقدسة يا رب العالمين اللهم آمنا في أوطاننا يا أرحم الراحمين اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا يا أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار
اللهم لا تشغي قلبنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار اللهم اجعلنا من الفائزين الآمنين يا رب العالمين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله اتقوا الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. يا أرحم الراحمين
جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم.